இன்றைக்கி நான் பலாக்காய் அவியல் பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, பலாக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா அரைக்கிறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் திருவல், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரா, 2 கொத்து கறிவேப்பிலை, இவ்வளவும் நல்லா நைஸாக அரைக்கணும். அதுக்க கூட நான் புளியும் கூட போட்டு தான் அரைக்கிறேன், அதனால் புளி தனியாக விட வேண்டாம். கடாயில் அந்த பலாக்காயை போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் சால்ட்டும் போடணும். போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். அதுக்குள்ளே அரைப்பு நான் அரைச்சி வச்சுருக்கேன், ரொம்ப நைஸாட்டு வெந்திருக்கும். நல்ல வெந்துடுச்சு. இனி இந்த அரைச்சி வச்சுருக்க அரைப்பை அதில் போடணும். நல்லா கலரை கொடுக்கணும். அப்புறமா இன்னொரு கடாயில் தாளித்து இதில் போட்டணும். பச்சை பலாக்காய் அவியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகும் போட்டு கடுகு குட்டியாச்சு, இதை தூக்கி இதில் ஊட்டணும்.